Hi, hello friends. In the video, May 8 current affairs தான் பார்க்க போறோம். Mains exam practice question. சிறப்பு திருமண சட்டம் 1954 பற்றி குறிப்பெழுதுக. Write a note on Special Marriage Act 1954. இன்னைக்குள்ள மெயின் ஹெட்லைன் மணிப்பூர் கலவரம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இன்று விசாரணை. மணிப்பூர் இஷ்யூ என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். மணிப்பூர் வந்து இந்த இருக்கு, ஓகேவா? ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத இப்ப ஷார்ட்டா வந்து பார்ப்போம். மணிப்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா பாஜக ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு, சரியா? ஓகே, இங்க வந்து பழங்குடியினர் சமூகம் இருக்காங்க அண்ட் மைதேயி சமூகத்தினரும் இருக்காங்க, ஓகேவா? ஓகே, இப்ப மைதேயி சமூகம் பார்ப்போம். இதுல வந்து 53% பேர் வந்து மைதேயி சமூகத்தினராக இருக்காங்க, ஓகேவா? மணிப்பூரில் வந்து 53% மக்கள் வந்து மைதேயி சமூகத்தினரை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படிங்கிறது, ஷெடியூல்டு ட்ரைப் காஸ்ட் வந்து கொடுங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டிமாண்டாக இருக்குது. அண்ட் மெஜாரிட்டி, இந்த மைதேயி சமூகத்தினரில் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து யார் அப்படின்னா ஹிந்துஸாக இருக்காங்க, சரியா? ஓகே, ஸோ இஃப் இவங்களுக்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கல்வியிலையும் சரி வேலைவாய்ப்புலையும் சரி முன்னேற்றம் அடையலாம். இதான் வந்து அவங்களோட இலக்காக இருக்குது, ஓகேவா? சரி, இப்போ இது மைதேயி சமூகத்தில் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ பழங்குடியினர் சமூகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே 40% பேர் வந்து நாகா அண்ட் குஹி உள்ளிட்ட பழங்குடியினரை சேர்ந்தவங்க, ஓகேவா? நாகா அண்ட் குஹி உள்ளிட்ட பழங்குடியினரை சேர்ந்தவங்க இங்கே இருக்காங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இங்கே கிறிஸ்டியன்ஸ், ஓகேவா? ஓகே, ஸோ இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அதாவது ஒரு 40% பேர் தான் நாகா அண்ட் குஹி பழங்குடியினர் இருக்காங்க. அண்ட் அதுலேயுமே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து கிறிஸ்டியன்ஸ், ஆனால் அவங்களுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் மைதேயி சமூகத்தில் வந்து 53% பேர் இருக்கோம் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஹிந்துஸ், ஆனால் எங்களுக்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படிங்கிறது இவங்களுடையது, ஓகேவா? ஆனால் இதுக்கு இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் வேணும், இதுக்கு இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த ரெண்டு காஸ்ட் கடையில் என்ன ஆகுதாங்க, மோதல் வந்து ஏற்படுது, ஓகேவா? அப்போ நம்ம வந்து பார்த்தோம், அங்கே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேசஸில் வந்து தீயெல்லாம் வச்சாங்க, அந்த அளவுக்கு கலவரம் அங்கே வந்து வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 355 அப்படிங்கிறது வந்து மாநிலத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் மாநிலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேணி பார்க்கறது மத்திய அரசுடைய கடமை, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூரில் வந்து ரொம்ப கலவரம் வெடிச்சதுனால அங்கே இராணுவம் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கு. ஒரு 10,000 பேர்கிட்டலாம் அங்கே வந்து குவிஞ்சிருக்காங்க. அண்டு அங்கே வந்து ஊரடங்குமே அமல்படுத்தியிருக்காங்க, சரியா? நாளை உருவாகிறது மோக்கா புயல். இந்த மோக்கா அப்படிங்கிறது நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்தோம், அதாவது அந்த நேம் வந்து எப்படி வந்துச்சு, அது வந்து எங்கே உள்ள நகர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம், கரெக்டாக? ஸோ அது வந்து தெரிஞ்சிருக்கணும். நேற்றுக்குள்ள நியூஸ் பேப்பர், நிகழாண்டில் முதலாவதாக உருவாகும் இப்புயலுக்கு ஏமன் நாடு அளித்த மோக்கா என்ற பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு, சரியா? ஏமனில் செங்கடலை ஒட்டிய துறைமுக நகரின் பெயர் வந்து மோக்கா. அண்ட் இந்த நகர் தான் கடந்த 500 ஆண்டுகளுக்கு முன் உலகுக்கு காஃபியை அறிமுகம் செய்ததாக அறியப்படுகிறது. வானொலி என்று அழைக்க வேண்டும் மத்திய அமைச்சருக்கு டி ஆர் பாலு கடிதம். ஆல் இந்தியா ரேடியோவில் ஆகாஷ்வாணி என்று குறிப்பிடாமல் வானொலி என்றே குறிப்பிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூருக்கு வந்து நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஆகாஷ்வாணி அப்படின்னு நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஆகாஷ்வாணி என குறிப்பிடுவது வந்து ஹிந்தியை திணிக்கும் முயற்சியாகவே தமிழக அரசியல் கட்சிகள் வந்து பார்க்கின்றனர், சரியா? ஸோ இதற்காக தமிழகத்தில் பல கட்சிகள் கண்டனங்களையும் தெரிவித்துள்ளன. அதனால ஆல் இந்தியா ரேடியோவில் வந்து ஆகாஷ்வாணி அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் வானொலி அப்படின்னு குறிப்பிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு யாருக்கு, அனுராக் சிங் தாக்கூருக்கு வந்து நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. பள்ளி மாணவிகளுக்கு கிரிக்கெட் கால்பந்து பயிற்சி. சென்னை மாநகராட்சி பள்ளிகளை சிட்டிஸ் திட்டத்தின் கீழ் புதுமை மற்றும் மாதிரி பள்ளிகளாக தரம் உயர்த்தி மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது, சரியா? இதன் மூலமாக ₹95.25 கோடி மதிப்பில் பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், மின் ஆளுமையாக மாற்றி அமைத்தல், கல்வியின் தரத்தை உயர்த்த ஆசிரியர்களுக்கு முறையாக பயிற்சி அளித்தல், கலை இலக்கியம் மற்றும் விளையாட்டை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, சரியா?
ஓகே. இதன் தொடர்ச்சியாக விளையாட்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கும் வகையில் சென்னை பள்ளிகளில் 6-ல் இருந்து 8-ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வந்து கிரிக்கெட் கால்பந்து பயிற்சி வழங்க திட்டம் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, தற்போது கிரிக்கெட் மற்றும் கால்பந்து பயிற்சி தொடங்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. கால்பந்து ஆடைகள், காலணிகள் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தகுந்த பயிற்சியாளர் மூலம் வாரம் 2 முறை கால்பந்து பயிற்சி வந்து அளிக்கப்படுகிறது. ஸோ இதன் மூலமாக கால்பந்து போட்டியில் அரசு பள்ளி மாணவிகள் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுவர் என்றனர். பிரிட்டனின் அரசராக 3ஆம் சார்லஸ் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். பிரிட்டனின் 40வது மன்னராக முடி சூடப்பட்டிருக்கும் 3ஆம் சார்லஸ். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971-ல் இருந்து 1976 வரை பிரிட்டிஷ் ராயல் நேவி எனப்படும் கடற்படையில் பணியாற்றி இருக்கிறார் சார்லஸ். பாரம்பரிய வழக்கப்படி பிரிட்டன் பிரதமர் நன்மொழி வாசிப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும். இந்து மதத்தை பின்பற்றும் முதல் இந்திய வம்சாவளி பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், ஓகேவா, பைபிளிலிருந்து வாசகங்களை வாசித்தது பிரிட்டனில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தின் அறிகுறி. சீக்கிய மத குருவான 90 வயது இந்திரஜித் சிங்கும் இந்து மதத்தை சேர்ந்த பாபுபாய் படேலும் முஸ்லிம்கள், யூதர்கள் என்று பல மதங்களை சேர்ந்த மத தலைவர்களும் கலந்து கொண்ட முதல் பிரிட்டிஷ் முடிசூட்டு விழா இதுவாகத்தான் இருக்கும். ஒபெக் நாடுகளிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி குறைந்தது. இதோட இங்கிலீஷ் ஃபுல் ஃபார்ம் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். தமிழில் வந்து பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்பு, சரியா? அண்ட் இதோட ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா வெய்னா, ஆஸ்ட்ரியா. அப்புறமா இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 13 கண்ட்ரீஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க இதில் ஒபெக்கில், சரியா? ஓகே, நமக்கு தெரியும் 2022 பிப்ரவரி 24 வந்து உக்ரைன் மீது ரஷ்யா வந்து போர் ஸ்டார்ட் பண்ணாங்க, கரெக்டா? இதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிச்சிருந்தாங்க. அப்போ ரஷ்யா வந்து இதனால இந்த கச்சா எண்ணெய் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப மலிவான விலையில வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே இருந்து மலிவான விலையில வாங்கிட்டு தான் இருந்தாங்க, சரியா, கச்சா எண்ணெயா? ஓகே, சைனா அமெரிக்காவை அடுத்து கச்சா எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா உள்ளது. மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்பை மீறி ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெயை இந்தியா வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க, சரியா? ஓகே, இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒபக் கூட்டமைப்பில் உள்ள மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது 72%-ல் இருந்து 46% ஆக கடந்த ஏப்ரல் மந்தில் குறைந்து விட்டது, ஓகேவா? அதாவது ரஷ்யாட்டிருந்து ரொம்ப மலிவான விலையில் கச்சா எண்ணெய் இந்தியா வாங்கிட்டு இருந்தனால இந்த ஒப்பக் கூட்டமைப்பில் உள்ள மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு, ஓகேவா? முன்பு ஒரு கட்டத்தில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையில் 90% அந்நாடுகளிடமிருந்தே கொள்முதல் வந்து செஞ்சுருக்காங்க, சரியா? ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அதிகம் கச்சா எண்ணெய் விற்பனை செய்யும் நாடாக ரஷ்யா வந்து உருவெடுத்துள்ளது. ஓகே, அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குவதற்கு முன் ரஷ்யாவிடமிருந்து வெறும் 0.2% அளவில் மட்டுமே கச்சா எண்ணெய் வந்து இந்தியா வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க.
ஆனால் தற்போது வந்து அது 36% அளவுக்கு அதிகரித்துள்ளது. சரியா, இது ஈராக், சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளிடமிருந்தும் இந்தியா கொள்முதல் செய்யும் கச்சா எண்ணெய் அளவை விட அதிகமாகும். ஸோ கடந்த ஏப்ரலில் ரஷ்யாவிடமிருந்து சராசரியாக ஒரு நாளுக்கு 16.7 லட்சம் பேரல் என்ற அளவில் கச்சா எண்ணெயை இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா, பயிற்சி மையங்களுக்கு தர கட்டுப்பாட்டு சான்று, கல்வி வணிகத்தை அங்கீகரிக்கும் திட்டமா? இதை ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையொட்டி தரைப்படையில் பெண் அதிகாரிகள். இராணுவத்தின் தரைப்படையில் கடந்த 2019 முதல் பெண்கள் அதிகாரிகள் பணியில் இணைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு 2019. சரியா, தரைப்படையின் சூழலியல் பாதுகாப்பு பணிப்பிரிவு, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு சார்ந்த பணிப்பிரிவு, ரயில்வே பொறியாளர் படைப்பிரிவு ஆகியவற்றில் ஏற்கனவே பெண் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஸோ இந்த பிரிவுகளில் வந்து அந்த பெண் அதிகாரிகளுடைய செயல்பாடு எல்லாம் பார்த்துட்டு அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தரைப்படையில் அவங்களுடைய வாய்ப்பை இன்னும் வந்து விரிவுபடுத்துறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டையொட்டி இராணுவ தரைப்படையில் முதல் முறையாக பெண் அதிகாரிகளை பணி அமர்த்துவதற்கான ஒப்புதலை வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வழங்கியுள்ளார். ஏசியா பளு தூக்குதல் ஜெரிமிக்கு ஏமாற்றத்துடன் வெள்ளி. ஓகேவா, தென்கொரியாவில் நடைபெறும் ஏசியா பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் இந்திய இளம் வீரர் ஜெரிமி லால்ரினுங்கா ஒட்டுமொத்த எடை பிரிவில் ஏமாற்றத்தை சந்தித்தார். என்றாலும் ஸ்னாட்ச் பிரிவில் அவர் வெள்ளி பதக்கம் பெற்றார். சரியா, 2022 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் தங்கம் வென்ற பிறகு ஜெரிமி பங்கேற்கும் முதல் போட்டியாக இது இருக்க முதலில் ஸ்னாட்ச் பிரிவில் அவர் 141 கிலோ எடையை தூக்கினார். ஸோ இதான் வந்து இந்த பிரிவில் ஸ்னாட்ச் பிரிவில் அவருடைய பர்சனல் பெஸ்ட் வந்து 141 கிலோ எடையை தூக்கினது. அதே இது கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பர்சனல் பெஸ்ட் வந்து 166 கிலோ. ஓகேவா, ஸோ ஒட்டுமொத்த எடை பிரிவில் ஏமாற்றத்தை சந்தித்த ஜெரிமிக்கு ஸ்னாட்ச் பிரிவு எடைக்காக வெள்ளி பதக்கம் கிடைத்தது. கோபா டெல்ரே வாகை சூடிய ரியல் மாஸ்ட்ரிச். ஸ்பெயினில் நடைபெற்ற கோபா டெல்ரே கால்பந்து போட்டியில் ரியல் மாஸ்ட்ரிச் சாம்பியன் ஆனது. நடப்பு சீசனில் அந்த அணி வென்றிருக்கும் 3வது கோப்பை இது. முன்னதாக கிளப் உலக கோப்பை, UEFA சூப்பர் கோப்பை ஆகியவற்றில் வாகை சூடியது. சபலன்கா சாம்பியன் ஸ்வியாடெக்கை சாய்த்தார். ஸ்பெயினில் நடைபெற்ற மாஸ்ட்ரிச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் அரினா சபலன்கா சாம்பியன் பட்டம் வென்றார். நடப்பு சீசனில் இது அவரது 3வது பட்டமாக இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக இது அவரின் 13வது வெற்றி கோப்பை. சரியா, அண்ட் மாஸ்ட்ரிச் ஓபனில் அவர் தற்போது 2வது முறையாக வாகை சூடியிருக்கிறார். தேசிய சாதனை பார்க்கலாம். கியூபாவில் நடைபெற்ற தடகள போட்டியில் இந்தியாவின் பிரவீன் சித்ரவேல் மும்முறை தாண்டுதலில் வந்து 17.37 மீட்டரை தொட்டு புதிய தேசிய சாதனை வந்து படைச்சிருக்காரு. அடுத்து அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் 5000 மீட்டர் ஓட்டத்தில் ஆடவர் பிரிவில் வந்து அவினாஷ் சப்லே, மகளிர் பிரிவில் வந்து பாருல் சௌத்ரி வந்து புதிய தேசிய சாதனை படைச்சிருக்காங்க. அவினாஷ் சப்லே வந்து 13.19 நிமிஷங்களில் வந்து முடிச்சிருக்காரு. பாருல் சௌத்ரி வந்து 15.10 நிமிஷங்களில் முடித்து புதிய தேசிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க. கர்நாடகா சட்டப்பேரவை பெண்களுக்கு 8ஆ கனியா. ஏவிஎம் ஹெரிடேஜ் மியூசியம் முதல்வர் திறந்து வைத்தார். புகழ்வாய்ந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம். ஓகேவா, 77 ஆண்டுகளில் வந்து 178 படங்களை தயாரித்துள்ளது. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், என்டிஆர், ஜெயலலிதா என 5 முதல்வர்கள் இந்த நிறுவன தயாரிப்புகளில் பணியாற்றியுள்ளனர். ஏவிஎம் நிறுவனத்தின் ஹெரிட்டேஜ் மியூசியத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேத்திக்கு திறந்து வைத்திருக்காரு. இடையன்குடி கால்டுவெல் இல்லத்தில் பேரவைத் தலைவர் அப்பாவு மரியாதை. திருநெல்வேலி மாவட்டம் திசைன் விளைய அடுத்த இடையன்குடியில் தமிழறிஞர் பேராயர் ராபர்ட் கால்டுவெல் இவருடைய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா மே 7, 1814. சரியா, ஓகே. ஸோ தமிழறிஞர் பேராயர் ராபர்ட் கால்டுவெல்லின் 209வது பிறந்த நாளையொட்டி நேத்திக்கு வந்து அவருடைய சிலைக்கு தமிழக அரசு சார்பில் பேரவைத் தலைவர் மு அப்பாவு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
அப்புறம் இடையன்குடியில் கால்டுவெல் வாழ்ந்த இல்லத்தை முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி 2011 நினைவில்லமாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து கால்டுவெல் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழறிஞர் தட்சிணாமூர்த்திக்கு பாஷா சம்மன் விருது. ஆக்சுவலி இவருக்கு இந்த விருது வந்து இந்த வருஷம் அறிவித்தது கிடையாது, 2019 அறிவிக்கப்படுது. ஆனால் அன்னைக்கு அதாவது அந்த அந்த டைம் விருது வழங்கும் விழா வந்து நடக்கும்ல, ஸோ அதனால் அங்கே வந்து அவருக்கு கலந்து கொள்ள முடியவில்லை உடல் நல காரணமாக. அதனால் நேத்திக்கு வந்து அந்த சாகித்ய அகாடமியுடைய உறுப்பினர்கள் அவருடைய வீட்டில் போயிட்டு இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே. தஞ்சாவூரில் தமிழறிஞரா தட்சிணாமூர்த்திக்கு சாகித்ய அகாடமியின் பாஷா சம்மன் விருது ஞாயிற்றுக்கிழமை மாலை வழங்கப்பட்டது. ஸோ இந்த பாஷா சம்மன் விருது பற்றி வந்து பார்க்கலாம். சாகித்ய அகாடமியில் 1996 பாஷா சம்மன் விருது அறிமுகம் செய்யப்பட்டது. சரியா, படைப்பிலக்கிய சாகித்ய அகாடமி விருது வழங்குவது போன்று பாஷா சம்மன் விருதுக்கும் 100,000 விருது தொகையாக வழங்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து பல்வேறு மொழிகளை சேர்ந்த 4 அறிஞர்களுக்கு பாஷா சம்மன் விருது வழங்கப்படுகிறது.